என் பேர் அமீர் பீவி. ஊர் வந்து கிளியனூர். நான் வந்தது வந்து 1966 வந்தேன். 59 கல்யாணம் ஆச்சு. எனக்கு இப்போ வந்து 77 நடக்குது. நான் வந்து சமையல் வந்து எங்கள் அம்மா இடம் 9 கற்றுக்கிட்டேன். அதிலேருந்து பல மாதிரி சாப்பாடு கற்றுக்கிட்டேன். என்னுடைய அத்தா இடம் வந்து பிரியாணி ஸ்பெஷலாக கற்றுக்கிட்டேன். வேறு பல மாதிரி பண்டம் வகரெல்லாம் கற்றுக்கிட்டேன். என்னால் செய்ய முடியும் எல்லாம். கடையிலெலாம் வாங்குறதுக்கெல்லாம் எனக்கு இஷ்டம் இருக்காது. என்ன சமையல்லாம் நான் சொந்தமாக தான் ஆக்கி உங்கிறது. என்ன எனக்கு பிடிச்ச பழம் வகரம் இந்த பேரிக்காய், வாழைப்பழம், மாம்பழம், பப்பாயா, இந்த பழம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நான் நீச்சல் குளத்தில் நல்லா நீஞ்சி விளாடுவேன். சில்லு கோடு விளாடுவேன். மாங்காய் பறிப்பேன். அடுத்தபடி வந்து பல்லாங்குழி விளாடுவேன். நான் வந்து 56 ஆச்சு. சிங்கப்பூரில் தான் இருக்கிறேன். அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வர்றது தான். இப்போ பிள்ளைகளோட வேலையை பார்க்குறதுக்கு நேரம் சரியாக இருக்குது. சிங்கப்பூர் வந்து ரொம்ப வெயில் ஹாட்டான ஊர். சிங்கப்பூர் ஊரில் வந்து நல்ல குளிர்ச்சியான ஊர். அதனால் ஊர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அடிக்கடி ஊருக்கு போகிறது தான் எனக்கு ரொம்ப விருப்பம். இப்போவும் போக முடியாத சூழ்நிலையில் சிங்கப்பூரில் உட்காந்து கிடக்கிறேன். பிடிச்ச இடம்னு சொன்னாக்கா வந்து பள்ளியாசேரம் தான் போகலாம். ஏன்னா வேறு வந்து விளாட்டு தள்ளுக்கெல்லாம் நம்ம போனது கிடையாது. ஏன்னா வேறு அது தவிர்த்து வந்து ஒரு கல்யாணம் அல்லது வந்து நம்ம சொந்தக்காரங்க இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் விருப்பமாக இருக்கும். வெளியே சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. சமையலில் ஸ்பெஷலாக நான் கற்றுக்கிட்டது என் தகப்பனாரிடம் வந்து பிரியாணி தான். அதுதான் ரொம்ப விசேஷமாக போடுவேன். ஏன்னா மற்ற சமையலை நல்ல விதமாக ஆக்குவேன். ஆனால் பழமாக அது எழுத்துலாம் எழுதி வைக்கல, மண்டை உள்ளே தான் இருக்குது எல்லா விஷயமும். ஏன்னா எந்தெந்த சாமான் செய்யணும்னு நினச்சா எடுத்து போட்டு செஞ்சிடுவேன் அதை. ஏன்னா வேறு புக்கெலாம் வச்சு எழுதி வச்சிடல. அவங்கட்டியும் வந்து நான் ஊரில் தான் எல்லாம் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேனாக்கா கருவாடு சம்பால் பண்ண போகிறேன். கருவாடை வறுத்து எடுத்துட்டு சம்பால் அரைச்சி அதில் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி புளியை ஊற்றி கொஞ்சம் சீனியை போட்டு நல்லா பிறண்டு வரும்போது அதை எடுத்துட்டேன். அப்புறம் பருப்பு கறி, முருங்கைக்காய், கிழங்கு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு பருப்பு கறி ஆக்கினேன். வேறு எல்லா மக்களும் நல்லதுமாக இருங்க, பயம் இல்லாமல் இருங்க எல்லாரும். வேறு ஒன்றும் இல்லை. முடிச்சிட்டேன். வேறு என்ன சொல்ல சொல்ல பிடிச்சது மாம்பழம் எனக்கு. அதை சொல்லியாச்சு இல்லை. என் பேர் அமீர் பீவி. அப்படின்னு சொல்லுவீங்க அது ஆச்சரியம்.